வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் 41வது நாள் எபிசோட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். போன வார சனிக்கிழமை எபிசோடே வந்து ரொம்ப டிசப்பாயின்டான ஒரு எபிசோடாக தான் இருந்தது. சரி, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த வீக் கிடைக்கும். இந்த ஒரு வாரம் வந்து மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பை பல வகையில் வந்து கமல் அவர்களுக்கு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கன்சிடர் பண்ணுவார், மக்களுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுத்து அது என்னன்றதை அனலைஸ் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதெல்லாமே வந்து இன்றைக்கி சுக்குநூறாக உடஞ்சதுன்னு சொல்லலாம். ஒரு நெருப்பு எரிஞ்சிட்ருக்கிறதுல அணைக்கிறதுக்கு முற்படாமல் அதை வந்து இன்னும் நெய்யை விட்டு அதிகமாக எரிய விட்ட மாதிரி இருந்தது. நெய்யின்றது ஆமாம், எண்ணெயை விட நெய்யை விட்டு எரிய விட்ட மாதிரி தான் இருந்தது. தாமேல தவறில்லை, இதிலிருந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் இதில் ஹேண்டில் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு, என்ன கேள்வி கேட்பாங்க, நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுவார். முக்கியமாக வந்து இவங்க அது பல கண்டஸ்டண்ட் வந்து சர்வோம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் இது மாறி இருக்கேன், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த இந்த அட்வைஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த சீசனில் அது மிஸ் அவுட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி தெரியுது. மிஸ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத விட ஏதோ ஒரு வெளியில் எல்லாரும் பேசிக்கிற மாதிரி ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே முன்னிறுத்தப்பட்டதா, அதனால் வந்து பல விஷயங்கள் வந்து தன்னிலை மாறி எல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டே வந்து பல நேரங்களில் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயத்துக்காக பிரதீப் மேலே இந்த பழியை போட்டாங்கன்றது அங்கங்கே ப்ரூஃப் மக்கள் வந்து வீடியோஸ் அங்கங்கே இந்த ஒரு வாரமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரதீப் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்காரு, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத வார்த்தைகள் பேசியிருக்காரு, அது எல்லாமே அக்செப்டபிள் தான். அதுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துருந்தா கூட மக்கள் இந்தளவுக்கு கொதிச்சிருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் நீங்கள் கொடுத்த டேக் பெண்கள் பாதுகாப்புக்கு தடையாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றனால தான் மக்கள் இந்தளவுக்கு கொதிச்சிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்து மறுபடியும் இல்லை இப்படி தான் நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான இந்த எபிசோட் அப்படின்றது ஏற்புடையதாக இல்லை. நிறைய வீடியோஸ் வெளியில் இருக்குது, மக்கள் நிறைய வீடியோஸை வெளிவிட்டு அதை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து இதில் வந்து விசித்ரா வந்து உண்மையிலே பாராட்டணும், அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க மாறவே இல்லை. அவங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, சார் எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்க மேலே பொய்யாக ஒரு பழி விழும்போதோ இல்லை அவங்களே தப்பு செஞ்சுட்டு நாளைக்கு இதுவாக இருக்கும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த விஷயத்தை நான் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு தாயாக இருந்து தான் அங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இன்றைக்கி வந்து மக்கள் இந்த அளவுக்கு அது மேலே கோவப்படுறதுக்கு காரணம் இது வந்து சரியான ஒரு விஷயம், உதாரணம் கிடையாது. இது நாளைக்கு பின்னாடி ஒரு ஆண்களுக்கு கூட வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா நாளைக்கு யார் என்ன ஒரு பொய்யான அலிகேஷன் கொடுத்தாலுமே அதை அப்போ சரி உடனே அதுக்கான தீர்வு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக முடிவு எடுக்கக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அது இருந்தது. பிரதீப் பண்ணது தப்பு அப்படின்றது ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்கான விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது இவர் வந்து கேட்குறாரு, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, அந்த பாத்ரூம் இஷ்யூக்கு அப்புறம் நான் தீர்ப்பு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து அதுக்கு இடைவெளி இருந்தது. அப்போ உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரா அப்படின்றத கேட்குறாரு. அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு என்ன அந்த இடத்துல தோணுச்சுன்னா அவர் எப்படி மன்னிப்பு கேட்பார், அந்த சூழல் அந்த மாதிரி ஒரு சூழலே இல்லையே. அவர் யார் யாரெல்லாம் பழகினாரோ அவங்கெல்லாம் வந்து அவர் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அவர் மேலே வந்து கூல் சுரேஷ் விஷயத்தை போக அவர் மேலே வந்து வேறு மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. அண்ட் அவருக்கு ஸ்பேஸ் இல்லாமல் நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் அந்த ஒரு ஷாக்கில் இருப்பார். அந்த இடத்துல வந்து அவர் போய் எப்படி மன்னிப்பு கேட்பார், அப்படியே அவர் மன்னிப்பு கேட்டாலும் அதை நீங்கள் எல்லாம் நம்புவீங்களா, அதை அந்த உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் நம்புவாங்களா இல்லை நீங்கள் நம்புவீங்களா. அவர் அப்படியே கேட்டிருந்தாலும் அந்த இடத்துல என்ன மாதிரி கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கும் அவர் மேலே அப்படின்னா, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ வந்து ஏன் நீங்கள் கேட்குறீங்க, இப்போ தான் சொன்னீங்க நான் அப்படி தான் போனேன் ஆமாம் அப்படின்னு இப்போ தானே சொன்னீங்க, எப்படி இப்போ உடனே நீங்கள் மனம் மாறிட்டீங்க, எதனால் உடனே மனம் மாறி இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வராது அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறது, ஒருவேளை பிரதீப் வந்து சார் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் இனிமேல் இப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவர் பேசியிருக்கணும்
அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் திரு கமல் அவர்களுக்கு இருந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. விசித்ரா அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க புள்ளி கேங்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், அதாவது பிரதீப்க்கு ஃபேவர் ஐ மீன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிக்கணுங்க. ரெட் கார்டு கொடுத்ததுன்றது இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்து கொடுத்தது தப்புன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை மாற்றணுன்ற மாதிரி தான் அவங்கக்கிட்ட வந்து அந்த வார்த்தையை வாங்குற வரைக்கும் வந்து அவங்கக்கிட்ட அது பேசின மாதிரியும் அண்ட் இதோட இந்த இது முடிஞ்சது இனிமேல் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்ச இனிமேல் பிரதீப்புடைய டாபிக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து விசித்ராவோ அர்ச்சனாவோ மறுபடியும் அந்த பேச்சை வந்து பிரதீப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையும் கான்டென்ட் எதையும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்க பேச்சு உள்ளே வராமல் இருந்ததோ அந்த மாதிரி இனிமேல் பிரதீப்புடைய பேச்சும் வராதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் வந்து நிக்சன் வந்து அவருடைய இதை சொல்கிறார், அதாவது விசித்ரா அவர்கள் வந்து அவங்க அந்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும்போது அவங்களையும் சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா இதை வந்து எப்படி சொல்கிறதுனா அவருடைய அவருடைய ஒரு தாட் லெவலே, அதாவது சிந்திக்கக்கூடிய திறனே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வருது. இந்த அம்மா ஒரு ஒரு அம்மாவாக அந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தனக்கும் ஒரு மூணு ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்றத சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பையனுடைய தாட் எந்த லெவலில் தான் இருக்குது? அப்போது இந்த மாதிரி மக்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பையனுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில மேலே ஒரு பழி போடுறது அப்படின்றது வந்து நடத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நிக்சன் வந்து பிரதீப்பை பேசுகிறதுக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த ஒரு ஈக்குவலே பண்ண முடியாது. நிக்சன் வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் இவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் முக்கியமாக இவர் பேசின வீடியோவே வந்து இன்றைக்கி நிறையா எக்ஸ்தலங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க வந்து ரெண்டு பேரும் நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின் போது தான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு மாயா இவங்கக்கிட்ட ஆயுஷுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது இதை விட ஒரு ப்ரூஃப் என்ன? நிக்சன் போர்க்கொடி அந்த உரிமை குரல் தூக்குனதே வந்து என்ன ஒரு விஷயத்துக்காக அவர் தூக்கியிருக்காரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதை விட வேறு என்ன? ஆனால் அதெல்லாம் மறைக்கப்பட்டு எடுத்த முடிவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடந்தது அப்படின்றது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நிறைய போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்னென்னா போன வாரம் வந்து நான் இந்த பிரேக்கை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது தீர்ப்பு இல்லை தீர்வுன்னு சொல்கிறீங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த நபர் வந்து வெளியேற்றப்படலை அப்படின்னா நான் இங்கேருந்து வெளிநடப்பு செஞ்சுடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பொறுப்பு எந்த கிடையாது, நான் எனக்கு இருந்த பவரை வந்து உள்ளே இருக்க அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க தான் அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதை சொல்கிறீங்க. மக்களின் பிரதிநிதியாக தான் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு பல நேரங்களில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நான் பேச விட்டுருந்தேன்னா அவரே அவர் தலையில் அவர் இன்னும் குழி தோண்டி அதுக்குள்ளே அவரே விழுந்துடுவாருன்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. பட் இப்போ மட்டும் என்ன ஆச்சு? எனிவேஸ் அவர் மேலே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தானே, பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு தடையானவர்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை தானே அவர் தலையில் வச்சுருக்கீங்க. அதுக்கு இதுவே ஓகே, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஓகே, இந்த மனுஷன் இப்படிலாம் பேசி அந்த வாயால் தான் கெட்டு போகிறாரு, வார்த்தைகளால் தான் கெட்டு போகிறாருன்ற ஒரு விஷயமாவது இருந்திருக்குமே. இல்லை மேபி அவரை பேச விட்டுருந்தா அவர் சைட்டில் இருக்கக்கூடிய நியாயங்களை அவர் பேசி அது இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக மாறிடும் அப்படின்றதுக்காக அவருக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ஃபேவர் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் அது அப்படி தெரியல. ஏன்னா இன்றைக்குமே வந்து இப்போவுமே அவருக்கு வந்து நல்ல பேர் கொடுத்து நீங்கள் அனுப்பலை, ஒரு தவறான ஒரு பேரை கொடுத்து தான் அவருக்கு அனுப்பியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து இந்த சீசனில் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் தான் யாராவது வின்னராக வருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. முக்கியமாக புள்ளி கேங்லேருந்து யாராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கு இன்னும் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கிட்டே இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல டிசப்பாயின்ட்மெண்ட்டோட, அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் மேலே தான் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், இல்லை வந்து பிக் பாஸ் டீம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நமக்கு டிசப்பாயின்ட் இருக்கும். ஆனால் இந்த தடவை ரொம்ப பெருசாக மதிக்கப்படக்கூடிய விரும்பப்படக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் மீது அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றதே ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச்.